Alhamdulillah, Alhamdulillahi Rabbil Alameen, Wassalatu Wassalamu ala Sayyidil Anbiya'i wal Mursaleen wa alihi wa ashabihi ajma'in amma ba'd. One, Umar radiyallahu anhu anna Rasulullah sallallahu alayhi wa sallam qal, Man ra'a sahiba bala'in faqala alhamdulillahi alladhi faddalani ala kaseerin mimman khalaqa ala alhamdulillahi alladhi afani mimma ibtalaka bihi wa faddalani ala kaseerin mimman khalaqa tafleela illa ufiya min dhalikal bala'i ka'inan ma kana ma'asha. Ganiyathirkuri Allahu nalladiyargale, naam ippozhudhu kadumaiyana oru sodhaniyana kaalagattathil irukkirom. இந்த சோதனையான காலகட்டத்திலிருந்து நம் அனைவரையும் அல்லாஹ் விரைவில் மீட்டெடுப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற சோதனையான காலகட்டத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். பொதுவாக இப்பொழுது கொள்ளை நாயான குரானா நோய் என்பது நமக்கு மத்தியிலே வளம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நோயிலிருந்து நாம் பாதுகாப்பு அடைய வேண்டும் என்று சொன்னால் அது அல்லாஹ்விடத்தில் உதவி தேட வேண்டும். அல்லாஹ் ரசூலின் மூலமாகத்தான் நாம் என்ன செய்ய, அவர்கள் கற்றுத்தந்த அந்த துவாக்கள் மூலமாகத்தான் நாம் இந்த நோயிலிருந்து நாம் நிச்சயமாக பாதுகாப்பை பெற முடியும். எனவே அந்த அடிப்படையிலே இன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு தஸ்பீகை, ஒரு துஆவை உங்கள் முன் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த துஆ என்னன்னு சொன்னால், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி மிம்மா இப்துலாக பிஹி வஃல்லலனி அலா கசீரிம் மிம்மன் ஹலக தஃலீலா. இதற்கு ஹம்த் என்றும் சொல்லலாம், தஸ்பீஹ் என்று சொல்லலாம், துவா என்றும் சொல்லலாம். இந்த தஸ்பீஹை, இந்த தஸ்பீஹ் நமக்கு கற்றுத்தந்தாங்க. இந்த துவாவை யார் ஒரு நோயாளி முன்ப யார் வைத்து இந்த துவாவை ஓதுகிறார்களோ, எந்த நோயினால் அவர் பீடிக்கப்பட்டாரோ அந்த நோயிலிருந்து இவர் வாழ்நாள் முழுக்க பாதுகாக்கப்படுவார். இந்த துவா தஸ்பீகை ஓதியவர் வாழ்நாள் முழுக்க பாதுகாக்கப்படுவார். ஒருபோதும் அவருக்கு என்ன செய்யாது, அந்த நோய் மீண்டும் வராது. இப்போ உதாரணத்திற்கு ஒரு கொரோனா நோயாளி நம்ம பார்க்குறோம், அவர் முன்பாக வைத்து இந்த துவாவை அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி மிம்மா இப்தலா கபிஹி வஃல்லலனி அலா கசீரி மிம்மன் ஹலக தஃலீலா என்ற இந்த தஸ்பீகை யார் அவர் முன்பாக வைத்து ஓதுகிறாரோ, நிச்சயமாக ஒருபோதும் அந்த கொள்ளை நோயான குரானா நம்மை அணுகவே அணுகாது, அல்லாஹ் பாதுகாத்து விடுவார். ஆக அந்த அடிப்படையில் இன்று ஒரு புரோஜனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த துவாவை பதிவு செய்கிறேன். இந்த துவாவினுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி மிம்மா இப்துலாக பிஹி வஃல்லலனி அலா கசீரி மிம்மன் ஹலக தஃலீலா. உன்னை எந்த நோயினால், எந்த சோதனையால் உன்னை அல்லாஹு தாலா ஆழ்த்தினானோ, உன்னை எந்த சோதனையில் அல்லாஹ் ஆழ்த்தினானோ அந்த சோதனையிலிருந்து என்னை பாதுகாத்து என்னை காப்பாற்றினானே, என்னை காப்பாற்றி மேலும் என்னை மனிதர்கள் அனைவரையும் விட சிறப்பித்தானே, அப்படிப்பட்ட அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்பது பொருளாகும். எனவே அல்லாஹுவை நாம், அல்லாஹுக்கு இந்த இடத்தில் நாம் சுக்குர் செய்கின்ற போது அல்லாஹு தாலா நமக்கு என்ன செய்கிறான், அல்லாஹ் நமக்கு உதவி செய்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்ல, ஃபது குருனி அதுக்குருக்கும் மஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். ஃபது குருனி அதுக்குரு, என்னை நீங்கள் நினைவு கூறுங்க, அதுக்குருக்கும் உங்களை நான் நினைவு கூறுகிறேன். வஷ்குரூலி எனக்கு சுக்குர் செய்யுங்க, வலா ஃபது குருன் அதுக்கு வஷ்குரூல் வலா தக்ஃபுர், எனக்கு நீங்கள் ஒருபோதும் நீங்கள் மாறு செய்து விட வேண்டாம். அதே போன்று அல்லாஹு தாலா நம்ம அல்லாஹுக்கு நம்ம நன்றி செலுத்தணும் சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கு உடல் ஆரோக்கியத்தை இன்னும் அதிகப்படுத்துவான். லைன் சக்கரத்தும், நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவீர்களேயானால் லசீத் அன்னக்கும், மேலும் உங்களுக்கு அதனுடைய என்னுடைய நியமத்துகளை அதிகப்படுத்துவேன் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அந்த அடிப்படையிலே நாம் ஒரு நோயாளியை கண்டு நாம் நலமோடு இருக்கின்ற போது இந்த துவா ஓதுகின்ற போது நம்முடைய உடல் நலத்தை மென்மேலும் அல்லாஹு தாலா என்ன செய்வான், அதில் ஷிஃபாவை தருவான். மென்மேலும் நம்முடைய உடலில் அல்லாஹு தாலா அதனுடைய உடலுடைய ஷிஃபாவில் அல்லாஹ் நமக்கு பறக்க செய்வான். அல்லாஹ் வல்ல ரஹ்மான் இது போன்ற துவாக்களை ஓதி அல்லாஹிடத்தில் நாம் உதவி பெறக்கூடியவர்களாக நம் அனைவரையும் வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் செய்வானாக. வ ஆஹிரு தவானா அனில் அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.